ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக குவிக்காக டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு சுரக்காய் பொரியல் பண்ணலாம் நான் ஒரு அரை கேஜி வந்து வாங்கி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோளோடு கட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க வெங்காயம் அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க கடுகுளுந்த பருப்பு சீரகம் தாளிப்பதற்கு கருவேப்பிலே ஒரு காஞ்சி மிளகாய் வத்தல் அப்புறம் தேங்கெண்ணெய் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் தேங்காய் பூ பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் வர மாதிரி ஒரு கையளவு எடுத்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சிட்டு பாத்திரம் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் சேர்த்துலாம் தேங்காய் எண்ணெய் நல்லா உருகுனதும் கடுகுலந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் இது பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாய் வைத்தால் கிள்ளி போட்டுக்கோங்க கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இது கூட சுரக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கதை ஆட் பண்ணிடலாம் காய் போட்டதும் நம்ம சால்ட்டு போடக்கூடாது ஏன்னா வந்து காய் நல்லா வதங்கினதும் சுருங்கிரும் ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் காய வந்து தண்ணி எதுவும் விடாமல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு வேக விடலாம் இருந்தே வந்து தண்ணி வெளில வரும் வேகும்போது இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக விடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் காய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அடிப்பிடிக்காம கிளறி விட்டுக்கணும் ஸோ மூடி போட்டு இப்போ வேக விடலாம் பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு காய் எல்லாமே சுருங்கிருச்சு இப்போது வச்சுருக்க பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் சாம்பார் பவுடர் மிளகாய் தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா இந்த காயோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போ போகணும் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூ போட்டு ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்